இல்லை, மருத்துவ கல்வி வந்து எப்போவுமே வியாபாரமாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நீட்டே வந்தது. நீட் வந்து என்ன, நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் பணியாற்றியிருக்கேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் நான் வந்து படிச்சிருக்கேன். அதனால தான் நான் மறுபடியும் என்னை போன்றவர்களெல்லாம் நீட்டை மிகவும் ஆராதிப்பதற்கு காரணம் இந்த மருத்துவ கல்வி வியாபாரமயமாக்குவதை தடுத்திருக்கிறது என்பது தான். அதில் கொஞ்சம் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சில சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட முற்றிலுமாக வியாபாரமயமாக்குவது தடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல ஒருத்தர் மருத்துவமனை வச்சுருப்பார், மருத்துவமனை வச்சுட்டு தனது குழந்தையை சேர்க்கணும்னு நினைப்பார். அவங்க அப்போ தான் ஜஸ்ட் பாஸ் வாங்கியிருப்பாங்க, ஒன்று அவங்க அதாவது கரெக்டான மார்க் வாங்கியிருப்பாங்க, அவங்கள சேர்த்துருவாங்க. நான் அவங்க படிக்க அவ்வளோ சிரமப்பட்டாங்க நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராகவும் பணியாற்றினேன். அதனால தான் என்னை போன்றவர்கள் தீவிரமாக இதை ஆதரித்து நீட்டை ஆதரித்து கொண்டிருக்கும் பொழுது மருத்துவக் கல்வியை பற்றி எதுவும் தெரியாது, மருத்துவத்துறையை பற்றி எதுவும் தெரியாது. இன்றைக்கி கவர்னரை வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போய் ஒரு போட்டி போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களை போன்றவர்கள் மருத்துவக் கல்வியை பற்றி முதல்ல தெரிந்து கொண்டு நீட்டை பற்றி பேசுங்கன்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள்லாம் மருத்துவக் கல்லூரியை பற்றி தெரிந்து மருத்துவத்தை பற்றி தெரிந்து அதனால் அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால் எல்லாவற்றையுமே ஒரு அரசியலாக்கி எல்லாவற்றையும் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள் என்பது எனது மிக தாழ்மையான கருத்து. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.